இதுல இருக்கிறவர் தான் இதுல இருக்கிறார். இவ இந்த இந்த மகனும் மனைவியும் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு இதுல எதிரே எதிரே இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு வந்து செல்றாங்க. ஸ்ரீலங்கா அரசால படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் லட்சக்கணக்கான மக்கள். ஒரு அங்கமாகத்தான் சாட்சியங்களாகத்தான் இன்னைக்கு வந்து இவே வந்திருக்கிறோம். அவர்களை தொடர்ந்து புலிவாய்த்தாலில் அணி சேர்ந்த மக்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் காணாமலாக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பாரிய திட்டமிட்ட இன அழிப்பு நிகழ்ந்த. உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இன்றைய நாளில் இணைஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. இன்றைக்கு மே 18 தமிழ் இனப்படுகொலை நாள். 2009 முள்ளிவாய்க்கால் மண்ணில் வச்சு எங்களுடைய உறவுகள் ஸ்ரீலங்கா அரசால படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் லட்சக்கணக்கான மக்கள். உயிர் நீத்த ஒரிடமாக இந்த முள்ளிவாய்க்கால் காணப்படுது. இந்த இடத்துல எங்களுடைய மக்கள் 2024 அதாவது யுத்தம் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அந்த யுத்த வடுக்களோடு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். தங்களுடைய உறவுகளை நினைச்சு கண்ணீர் மல்கி இந்த இடத்துல அவர்கள் நினைவஞ்சலியை மேற்கொள்றது வளமையாயிருக்குது. அந்த அடிப்படையில் இந்த நினைவஞ்சலி நிகழ்வுகளில் நடைபெறக்கூடிய விடயங்களை நீங்கள் இந்த காணொளி மூலமாக பார்க்கலாம். ஒரு மகனை தான் இவரோட இருக்கிற சின்ன மகனாக இருந்தவர் வந்து இப்போ இவரோட இருக்கிறார். இவர் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். உடையார்கட்டில் இருக்கிறார். இவற்றை மனைவியும் மகனும் வந்து இறுதி யுத்தத்தில் வந்து இராணுவத்தின் எரிகண தாக்குதலில் சாவடைஞ்சிருக்கிறார். பக்கத்தில் நடந்த சம்பவம் தான் இப்படித்தான். எல்லா இதில் இருக்கிற படங்கள் வந்து எல்லாமே ஒரு தத்துருவமானது வந்து அநேகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதி யுத்தத்தில் வந்து இராணுவத்தின் குத்து குண்டுகளும் சட்டவிரோதமான இராணுவ அடாவடி நடவடிக்கைகளால் வந்து அளிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகள்லாம் இந்த படங்களில் வந்து நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். வந்து இது வந்து உண்மையானது. இந்த இடத்துல வந்து நிகழ்த்திய அரச பயங்கரவாதம் தான் சொல்லலாம். இராணுவத்தினுடைய அரச பயங்கரவாத ஆட்சி முறையில் வந்து நடந்து தமிழின அழிப்புத்தான் இந்த இடத்த நடந்திருக்குது. அதில் ஒரு அங்கமாகத்தான் சாட்சியங்களாகத்தான் இன்றைக்கு வந்து இவே வந்திருக்கணும். இந்த சாட்சியங்கள் வந்து அழிஞ்சு போகிற கட்டத்தில் வந்து இந்த மண்ணில் என்ன நடந்தான்றதை வந்து தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆகவே இது வந்து ஒரு சர்வதேச பொறிமுறைக்கு கீழே வந்து ஒரு சர்வதேச நீதியை வந்து மிக விரைவில் வந்து சர்வதேசங்கள் வந்து இராணுவத்தை அரசுக்கு வந்து ஒரு அரசை வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரணையை நடத்தி வந்து தமிழ் மக்களுக்கான தீர்வினை உடனடியாக வழங்க வேண்டிய தேவை இருக்குது. இவையெல்லாம் ஒரு நேரடி சாட்சியாளர்கள். எனவே இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிற அனைவரும் வந்து தங்களுடைய பிள்ளைகளை உறவுகளை சகோதரர்களை இறந்து இந்த இடத்துல வந்து அழிச்சு இராணுவம் அழிச்ச ஆகல் தான் இதில் கூடியிருக்கிறோம். மலர் வணக்கம் செய்வார்கள்.
அவர்களை தொடர்ந்து புலிவாய்க்காலில் அணி சேர்ந்த மக்களினால் நினைவு பூமிக்கு மலர் வணக்கம் செலுத்தப்படும். மத்திய கிழக்கில் பலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் புவிசார் அரசியலை கோலோச்சுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது. பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையிலும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை இவர்கள் கோடிட்டு காட்டுகின்றனர். பேரரசும் அதன் வலையமைப்பும் உற்பத்தி செய்கின்ற ராணுவ தளவாளங்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொலைவு இருப்பதை யாரும் மறக்க முடியாது. பேரரசை கட்டமையிலும் நாடுகள் தான் மனித உரிமையையும் பொறுப்பு கூறலையும் போதிக்கின்றன என்பது அபத்தம். இவை இரண்டுமே உருவாட்டன்மை கொண்டவை. இது பலத்தீன படுகொலையில் மிக தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2002 பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாகுங்கள். அதுவே இன்று காசாவின் போர்நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது. ஐநா சபையில் அதன் ஏனைய அளவுகள்
Yeah.
முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வானது இன்றைய தினம் துயர் தொலைந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இறுதி இந்த நாட்களிலே இனப்படுகொலை செய்யப்பட்டு 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் காணாமலாக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பேரிய திட்டமிட்ட இன அழிப்பு நிகழ்ந்த மண்ணிலே இன்றைய இந்த நினைவேந்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. 1000000 கணக்கான மக்கள் இங்கே ஒன்று கூடி தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்தியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இங்கே படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்குரிய ஒரு நீதியானது கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்குரிய தீர்வாக இந்த சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட்டு அதன் மூலம் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அரசானது தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் இங்கே வருகை தந்திருக்கின்ற மக்களினுடைய ஒரு பேரவாவாகவும் இருக்கின்றது.